மரபியல், இந்த மரபியலோட உங்களுக்கு இன்னைக்கு இந்த பாடத்தை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். மரபியல் அப்படின்னு சொல்லக்கூடியது மங்கள வாழ்த்து இப்பவுமே வருது, இப்பதான் ஆரம்பிக்க போறீங்க அதுக்குள்ள முடிக்கலாம்னு சொல்றீங்க. மங்கள வாழ்த்து அந்த மாதிரி மங்கள வாழ்த்து ஓகே. மரபு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பாத்திருப்போம், நம்ம நன்னூல் படிச்சிருப்போம். ஆச்சரம் சிறப்பு சாரி எப்பொருள் எச்சொல்லில் எவ்வாறு உயர்ந்தோர்ச்சு அப்படின்னா அப்படி செப்புதல் மரபின்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் ஒரு பொருளையோ ஒரு இதையோ எப்படி சொல்றாங்களோ அதே இதுல இன்னைக்கு நம்ம சொல்றதுதான் மரபுன்னு சொல்லுவோம். அவங்க இன்னைக்கு மரம்னு சொல்றத நம்மளும் மரம்னு சொல்றோம். ஏன் மரம்னு நமக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சரியா? அவங்க காற்றுன்னு சொன்னதை இன்னைக்கு நம்ம காற்றுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரைட்டா? அந்த மாதிரி நிறைய மரபுகள் அதாவது நம்ம ஃபாலோ பண்றோம், நன்னூலர் அதை சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா அந்த மரபியல் அப்படிங்கறதுல தொல்காப்பியர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா மரபு மரபார்ந்த சொற்களை வந்து நம்ம எப்படி இது பண்ணணும், எதை எதை எப்படி சொல்லணும். இளமை பெயர்கள் பொதுவா வந்து இது எல்லாமே இளமை பெயர்கள், உயிரினங்களை பத்தியான பெயர்கள் வரும். இளமை பெயர்கள் ஆண்பால் பெயர்கள் என்ன, முதல்ல இளமை பெயர்கள் என்ன, 9 வகை இளமை பெயர்கள் சொல்லுவாரு. அதுல ஆண்பால் பெயர்கள் என்ன, பெண்பால் பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அடுத்தது முக்கியமானது உயிர் பாகுபாடுகளை பத்தி சொல்லுவாரு. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு உயிர்லாம் என்ன அப்படின்னு பாகுபாடுகளை பத்தி சொல்லுவாரு. அதற்கு அடுத்தது வந்து வர்ணாசிரம தர்ம இதை பத்தி சொல்லுவாங்க. அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் அவங்களுக்குரிய மரபுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுல சொல்லுவாரு. அதற்கு அடுத்தது கொஞ்சம் நூல் பத்தி சொல்லுவாரு. 10 வகை அழகு, 10 வகை குற்றம், 32 வகை உத்திகள் அதெல்லாம் சொல்றாரு. இந்த மரபியல்ல ஏன் இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கறத நான் முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லணும் அப்ப இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும். யானை வந்து பிளிரும் அப்படின்னு தான் சொல்லுவோம், கிளி வந்து பேசும் அப்படின்னு தான் சொல்லணும், மயில் வந்து அகவும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அது தெரியாம மயில் வந்து கத்திச்சு, யானை வந்து சத்தம் போட்டது அப்படின்னு சொன்னா அது மரபு பிள்ளை, மரபு அமை வலு அமைதியாக, வலுன்னா குற்றம், மரபு வலு அமைதியாக மாறிடும். அப்ப இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இப்படி மரபார்ந்த சில விஷயங்கள் இருக்குது, இதை தாண்டி வந்து எதையுமே நம்ம வந்து மீறி ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்துக்காட்டா ஒரு திருமணமே இருக்குன்னா ஒரு திருமணத்துக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, முகூர்த்த கால் நடுறது, அது பண்றது, இது பண்றதுன்னு. அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு மரபுகள் இருக்குது, அந்த மரபை தாண்டி யாருக்கும் எதையுமே வந்து மீற முடியாது அப்படிங்கிறது. அதனாலதான் தொல்காப்பியர் வந்து மரபியல் ஒரு சாப்டரை வச்சுட்டு என்ன சொல்றாரு, மரபியல்ல ஒரு என்னென்னலாம் மரபார்ந்த விஷயங்கள் அவருக்கு முன்னாடி காலத்துல இருந்ததோ அதை எல்லாத்தையும் வச்சு பட்டியல வச்சு சொல்றாரு. சரி ஏன் இதை நமக்கு இங்க சொல்றாரு அப்படின்னா நம்ம பின்னாடி பேர் காலத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு இலக்கியம் படைக்கும் பொழுது இந்த சொற்கள்லாம் நமக்கு வந்து ஞாபகத்துல இருக்கணும், தெரியணும், ஞாபகத்துல தெரியணும். தெரியாம வந்து மரபுகளை மாத்தி எழுதுனா அது வலு குற்றம் அப்படிங்கறத கான்செப்ட்ல வந்துரும் அப்படிங்கறதுனாலதான் தொல்காப்பியர் வந்து மரபியல் ஒரு சாப்டர் வச்சிருக்காரு. இது முழுவதுமாக நூலினுடைய படைப்பாக்க உத்திகளை தான் குறிக்கிறது. ஒரு நூல் எழுதுறப்போ கைக்குள்ள அவருக்கு கையில இருக்கிற டூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. அதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. முதல்ல வந்து மாற்றம் சிறப்பின் மரபியல் கிளப்பின் அப்படின்னு தான் முதல் முறைய ஆரம்பிக்கிறது தொல்காப்பியர். அப்போ 9 வகை இளமை பெயர்களை சொல்றாரு. பார்ப்பு, பரல், குட்டி, குருளை, நூற்பாவ பாருங்க, கன்று, பிள்ளை, மகவு, மறி என்றொன்பது அப்படின்னு சொல்லிட்டு 9 வகை இளமை பெயர்களை சொல்றாரு. உயிரினங்களினுடைய இளமை பெயர்கள் பார்ப்பு, பரல், குட்டி, குருளை, கன்று, பிள்ளை, மகவு, மறி, குளவி ஆகிய 9 இளமை பெயர்கள், இளமையான உள்ளதை குறிக்கிறதுக்கு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவற்றுள் பார்ப்பும் பிள்ளையும் பரப்பவற்றின்மை ஓகே அது வேணாம் நம்ம கீழே பாத்துக்கலாம். மேற்கூறிய பார்ப்பு முதலிய குளவி வரையிலான இளமை பெயர்கள் பார்ப்பு பிள்ளை என்ற இரண்டும் பறவையின் இளமை பெயர்கள் ஆகும். இதுல நீங்க புக் இருந்தீங்கன்னா அப்படியே குறிச்சுக்கிட்டே வரலாம். இதுல இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா இதுவும் நான் திருப்பி சொல்லிக்கிறேன், இதையும் நீங்க நிறைய வார்த்தைகளும் மனப்பாடம் பண்ணிக்கணும் ரைட்டா. என்னென்னக்கு என்னென்ன இளமை பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கட்டாயம் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி தான் ஓகேவா? அப்ப எடுத்துக்கட்டா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், குரங்கு, கடுவன், மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? கடுவன்கிறது ஆண்பால் ஆண் குரங்கு, மந்திங்கிறது பெண் குரங்குன்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு பெயருக்கும் இளமை பெயர்கள், ஆண்பால் பெயர்கள் என்ன, பெண்பால் பெயர்கள் என்னன்னு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து குறிச்சு வச்சு மனப்பாடம் பண்றது தவிர வேற வழி கிடையாது இந்த மரபியலை பொறுத்த வரைக்கும். அதுல முதல்ல பாருங்க, பார்ப்பு முதல் குளவி வரையிலான இளமை பெயர்களில் பார்ப்பு, பிள்ளை என்ற இரண்டும் பறவையின் இளமை பெயர்கள் ஆகும். அப்ப பறவை பிறந்த ஒரு பறவையினுடைய குட்டிகளை கொஞ்ச நாள் டெவலப் பண்ற இப்ப பச்சிளம் குழந்தைன்னு நம்ம சொல்ற மாதிரி அதுக்கு இளமை பெயர்கள் பார்ப்பு, பரல் அப்படிங்கிறாங்க. ஊர்வனவற்றுக்கும் இப்பெயர்கள் பிறந்தோம். அப்ப ஊர்ந்து வரக்கூடியதுக்கும் பார்ப்பு பார்ப்பு சாரி பார்ப்பு பிள்ளை இந்த ரெண்டுமே
பரப்பவற்றின் பறவையினுடைய இளமை பெயர்கள் ஊர்வனுடைய இளமை பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, மூங்கா பிராக்கெட்ல கீரின்னு போட்டிருக்காங்க. கீரி, காட்டுப்பூனை, எலி, அணில் என்ற நான்கும் குட்டி என்ற பெயருக்கு உரியது. இதனுடைய இளமைய வந்து குட்டின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, கீரி குட்டி, காட்டுப்பூனை குட்டி, எலி குட்டி, அணில் குட்டி அப்படின்னு அதனுடைய இளமை பெயர்களை வந்து என்ன பண்றாங்க, குட்டி அப்படிங்கிற வார்த்தையினால வந்து இந்த வார்த்தையை வந்து நம்ம குறிக்கிறாங்க. அதற்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, நாய், பன்றி, புலி, முயல், நரி என்பவற்றின் இளமை பெயர்கள் குருளை என்பதாகும். இவ்வைந்தினையும் குட்டி பரல் என்ற பெயர்களாலும் வழங்குவதுண்டு. இவ்வைந்து நூல் நாய் தவிர ஏனைய நான்கிற்கு பிள்ளை என்ற பெயரும் உரியதாகும். இவ்வகையில் பன்றி குருளை, பன்றி குட்டி, பன்றி பரல், பிள்ளை, சாரி, பன்றி பிள்ளை எனவும் வரும். இல்ல என்ன அப்படின்னா, ஒரு சார்ட் மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கணும், ஃப்ளோ ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு அதுல முதல்ல என்ன பண்ணிக்கலாம், நாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டா அப்படின்னா அந்த நாயை குறிக்கிறதுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குது, பன்றி அதனுடைய இளமை பெயர்களை குறிக்கிறதுக்கு என்ன இருக்கு. இப்ப இந்த நூற்பாவிலேயே நிறைய கன்ஃபியூஷன் வரும். இப்ப பாருங்க, முதல்ல நம்ம என்ன சொன்னோம்னா, பரல் பார்ப்பு பிள்ளையினுடைய இளமை பெயரை குறிப்பிடறதுக்கு, அந்த பறவையினுடைய இளமை பெயரை குறிப்பிடறதுக்கு பார்ப்பு பிள்ளை அப்படிங்கிற பெயர் பயன்படுத்துதுன்னு சொல்லிடும். கீழே நீங்க நூற்பாவை பாத்தீங்கன்னா, இது இல்லாம இன்னொரு பெயர்களும் வழங்குவதுண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து இதுவும் இல்லாம இதுவும் சேர்த்து உண்டுன்னு சொல்லி அங்கங்க நூற்பாலை நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பெயர்களையும் வந்து நீங்க வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நூற்பாப்புங்க, நாயை பன்றி புலி முயல் நான்கும் ஆயும் காலை குருளை என்ற. அப்ப நாய், பன்றி, புலி, முயல் இதுக்கு வந்து குருளைங்கிற பெயரை பயன்படுத்துறாங்க. நரியும் மற்றே நாடினர் கொள்ளிடே, நரியையும் வந்து குருளைங்கிற பெயரால பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, குட்டியும் பரலும் கூற்றுவன் வரையார், பிள்ளை பெயரும் பிழைப்பாண்டில்லை கொள்ளும் காலை நாயலங்கடையே. நம்ம முன்னாடி பார்த்த நூற்பாவினுடைய விளக்கம் தான். அதுக்கு அடுத்தது பாருங்க, யாடு, குதிரை, அதாவது அடுத்து புள்ளிமான், உலை, புல்வா என ஐந்தும் மரி என்ற இளமை பெயர் பெறும். அப்ப மரிங்கிற இளமை பெயர்கள் எது பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது நூற்பாவை பாத்துக்கோ. நூற்பாலேயே பாத்துக்கலாம், விளக்க வேண்டாம். ஆடு, குதிரை, நபி, உலை, ஓடு, புல்வாய் இது எல்லாமே மரிங்கிற இளமை பெயர். அப்ப மரிங்கிற இந்த அஞ்சுக்கும் இளமை பெயர்கள் மரி அப்படின்னு சொல்லுவோம். கீழே பாருங்க, கோடுவாள் குரங்கும், ஒரு நிமிஷம், கோடுவாள் குரங்கும் குட்டி குருப அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அவரு மரக்கிளைகளிடையே வாழும் இடமாக கொண்ட குரங்கை குட்டி என்று இளமை பெயர்களால் மகவு, பிள்ளை, பார்ப்பு, பரல் என்ற நான்கும் குரங்கின் ஜாதியினுடைய இளமை பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குரங்கை குறிக்கக்கூடிய இளமை பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கீழே பார்க்க, யானை, குதிரை, கழுதை, கடமை, மான் என்ற ஐந்தும் கன்று என்னும் இளமை பெயர்களை பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐந்தும் வந்து கன்று அப்படிங்கிற இளமை பெயர்களை வந்து பெற்று வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, குஞ்சரம் அதாவது யானை, ஆ, எருமை, கடமை, மறை, குரங்கு, முசு, ஊகம் என்பவற்றுக்கு குளவி என்னும் இளமை பெயர்கள் உண்டு. அப்ப முன்னாடி மரின்னு ஒரு பெயர் பார்த்தோம், இப்ப வந்து குளவிங்கிற ஒரு பெயர் பார்த்தோம். அதை முடிச்சிட்டேன், அடுத்த இதுல வரும். அடுத்தது குரங்கு, முசுவும், ஊகமும் மூன்றும் நிரம்பற்குரிய அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது பாருங்க, மேற்குறித்த இளமை பெயர்கள் ஒன்பதில் குளவி, மகவு என்ற இரு பெயர்களை தவிர ஏனைய பெயர்கள் மக்களுக்கு உரியவனாக வழங்கப்பெறுதல் இல்லை. இந்த குளவி, மகவு, குளவி மருவினும் கிளவதாகும், மகன்கிறத மகவு, இந்த ரெண்டு பெயர்கள் மட்டும் யாரு மனித இனத்துக்கு நமக்கு வழங்கப்படுகிறது. மீது எந்த இளமை பெயர்களும் நம்ம வந்து இதுக்கு வந்து பயன்படுத்தப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த முதல் வந்து தொல்காப்பியர் குறிப்பிடும் இளமை பெயர்கள் அப்படின்னு சொன்னா ரைட்டா, அதுல நீங்க முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா, அந்த முதல்ல உள்ள ஒன்பது இளமை பெயர்களை நீங்க படிச்சுக்கணும். இளமை பெயர்களை படிச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பெயர்கள், எந்தெந்த இதுக்கு என்னென்ன இளமை பெயர்கள் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதனுடைய அடிப்படையில இந்த இந்த டைம் டேபிளை மட்டும் நீங்க படிச்சா போதும், ஓகேவா? மேக்சிமம் நூற்பா படிங்க, இல்ல இந்த டைம் டேபிள், ஓகேவா? அப்ப பரப்பன அதனுடைய இளமை பெயர்கள் பார்ப்பு பிள்ளை, ஊர்வன பார்ப்பு பிள்ளை, கீரி குட்டிய வந்து குட்டி பரல் அப்படின்னு சொல்றோம், பூனைய குட்டி பரல் அப்படி ஒவ்வொரு பேரும் கொடுத்துருக்குறாங்க. எலி, அணில், நாய், பன்றி, புலி, முயல், நரி, ஆடு, குதிரை, நபி, உலை, புல்வாய், குரங்கு, யானை, கழுதை, கடமை, மான், எருமை, மறை, கவரி, கரடி, ஒட்டகம், ஆ, முசு, ஊகம், மக்கள், நெல், புல் தவிர பிற ஓரறிவுகளுக்கு என்ன பெயர் உண்டு அப்படின்னு. அப்ப இந்த ஒரு டைம் டேபிள நீங்க படிச்சிட்டீங்கன்னா முன்னாடி உள்ள நூற்பாக்கள் எல்லாம், அதனாலதான் நான் எல்லா நூற்பாய்க்கும் விளக்கம் சொல்லல, இந்த டைம் டேபிள் இருக்கிறதுனாலதான், ஓகேவா? அப்போ இளமை பெயர்கள் அப்படின்னு சொன்னா இதுதான் முதல்ல அந்த ஒன்பது முதல் சொல்ல ஒன்பது இளமை பெயர்கள் நூற்பாவை எப்படியாவது மனப்பாடம் பண்ணிருக்க படிச்சுட்டு இந்த சாட்டை போட்டீங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். நீங்க நூற்பா எழுதி விளக்கணும் கூட அவசியம் கிடையாது. இந்த சாட்டினுடைய விளக்கம் தான் அங்க நூற்பாவாக உங்களுக்கு இருக்கிறது.
அதற்கு அடுத்தது அப்ப இதுதான் இளமை பெயர்கள். முக்கியமான கேள்வி, தொல்காப்பியர் குறிப்பிடும் இளமை பெயர்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்க ஆண் பால் பெயர்கள். அப்போ ஆண் உயிரினங்கள் எடுத்துக்கிட்டா உயிரினத்துல ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும். அப்ப ஆண் உயிரினத்தை எப்படிலாம் சொல்றாங்க? அப்ப நாயினுடைய ஆணை எப்படி சொல்லுவாங்க, கரடியினுடைய ஆணை எப்படி சொல்லுவாங்க, குரங்கினுடைய ஆணை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆண்பால் உயிரினங்களையும் எவ்வாறு சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து உண்டு. இதை நான் நூறுபா போறத விட இந்த டைம் டேபிள் இருக்கும் ஓகேவா, நான் நூறுபா வாசிக்கிறத விட இந்த டைம் டேபிள் வாசித்தா வெரி வெரி பெஸ்ட் அப்படின்னு. அப்ப முதல்ல பாருங்க யானை அப்படிங்கறதனுடைய ஆண்பால் பெயர்கள் களிறு பொருத்தல் முக்கியமானது. இந்த மரபியல்ல இருந்து தொல்காப்பியத்துல இருந்து கேள்வி கேட்டா மரபியல்ல இருந்து கேள்வி கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நிறைய கேள்வி கேட்கறதுக்கான இடங்கள் இதுல நிறைய இருக்குது. பன்றிய வந்து களிறு பொருத்தல் ஏறு ஏனம் சொல்றாங்க. அடுத்தது கலைமான வந்து ஒருத்தல் ஏறு போத்து இரலை கலை, இதான் முன்னாடி நூறுபாவா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க புலி, புலிக்கும் அதே பேர் தான். அடுத்தது கலைமான், அடுத்தது மறைனா மான் காவலை ரெண்டு பேரை குறிக்கிறது, கவரினா எருமை மானை குறிக்கிறது. அடுத்தது முதலை, அப்புறம் எருமை, அப்புறம் பெற்றம், அடுத்தது சுரவு, அடுத்தது நீர் வாழ்வன, மயில், எலால், புல்லூரு என்ற பறவை, நெல்புல் தவிர பிற உயிரினங்கள், முசு, நாடு, மயில் தவிர பிற பறவையினம், ஆற்றலையுடைய ஆண்பால், குதிரை, குரங்கு, இது எல்லாமே இதனுடைய ஆண்பால் பெயர்கள் தான் இந்த சைடு கொடுத்துருக்குது. இதை கட்டாயம் நீங்க படிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதனால நீங்க நூறுபா கூட படிக்க வேண்டாம், என்னை பொறுத்த வரைக்கும் நூறுபா ரொம்ப குழப்பமா இருக்கும். அப்படி நூறுபா படிக்கணும்னா ஒவ்வொரு குட்டி குட்டியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த நூறுபாவை படிச்சுக்கோங்க. சின்ன சின்னதா இருக்கும் பாத்தீங்களா, மோத்தையும் தகரும் முதலும் அப்பரும் யாத்தை என்ப யாட்டின் கண்ணே. இப்ப ஆட்டினுடைய இளமை பெயரா மோத்தை தகல் அந்த மாதிரி உள்ள சொல்றாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி நூறுபா வேணா ஒரு பெரிய கேள்வி அளவுல கேட்டீங்கன்னா நீங்க அப்படி எடுத்துக்கலாம். நீங்க கேட்கலாம் சார் இப்ப ஒரு பத்து மார்க் கேள்வி கேட்கறாங்க, இது எப்படி சார் தொல்காப்பிய ஆண்பால் உயிரினங்கள்னா அந்த டைம் டேபிள் மட்டும் நான் போட்டா போதுமா அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்கே எழுதுங்க. தொல்காப்பியத்துல பொருளாதாரத்துல மரபியல் இருக்குது, அந்த மரபியல் வந்து உயிரினங்களுடைய மறுவார்ந்த பெயர்களை வந்து சொல்லப்படுகிறது. அப்ப முதல்ல ஒன்பது இளமை பெயர்களை சொல்லுதுன்னு எழுதிட்டு ஒரு படம் மாதிரி போடுங்க. மரபியல் ஆண்பால் பெயர் பெண்பால் பெயர் இளமை பெயர்கள் அப்படின்னு சொல்லுங்க. இளமை பெயர்களை ஒன்பதா சொல்றாங்க ஆண்பால் பெயர்கள். இதுல ஆண்பால் பெயர்களை கொடுத்து இந்த கட்டுரையில வந்து நம்ம விளக்கமா காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டா ஒரு பக்கத்துல முடிஞ்சிடும். அப்படி இல்லாட்டினா சின்ன சின்ன தலைப்பா போடுங்க, யானை அப்படின்னு ஒரு தலைப்பு போடுங்க, அப்ப கீழே பெயர் போடுங்க. களிறு ஒருத்தல் என்பது ஆணை யானைக்குரிய ஆண்பால் பெயர்கள். அடுத்த தலைப்பு பன்றி அப்படின்னு போடுங்க, களிறு ஒருத்தல் ஏறு ஏனம்குரிய பன்றிக்குரிய ஆண்பால் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே வந்து அந்த யானை பன்றி என்றுங்கிறது தலைப்பு வந்து அண்டர்லைன் போட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இதான் வந்து ஆண்பால் பெயர்கள். அதற்கு அடுத்தது பெண்பால் பெயர்கள். ரைட்டா, அப்ப உயிரினங்களுடைய ஆண்பால் பெயர்கள், உயிரினங்களுடைய பெண்பால் பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்பால் பெயர்கள்ல யானை, பெண் யானையை பிடின்னு சொல்றோம். ஒட்டகத்தினுடைய இதை வந்து பெட்டை பேடை பெடை அப்படின்னு நம்ம சொல்றோம். குதிரையும் வந்து பெட்டை பேடை பெடைன்னு சொல்றோம். கழுதையும் வந்து பெட்டை பேடை பெடை. இந்த மூணுல எது வேணாலும் சொல்லலாம், அது பயன்படுத்துவருடைய சூழலுக்கு ஏத்த எந்த வார்த்தையை பயன்படுத்துக்கிட்டா எடுத்துக்காட்டா வந்து எதுகை மோனைக்கு பயன்படுத்துறது, யாப்புக்கு இது பண்றது, இந்த வார்த்தையை போடுறப்ப எதுகை வரமாட்டேங்குது, இது வந்து ஒற்று எதுகையா இருக்கு, குறில் எதுகையா இருக்கு, நெடில் எதுகைக்கு ஏத்த மாதிரி வார்த்தையை வந்து அந்தந்த புலவர்களுடைய பாண்டிய தீர்த்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மறை, அதுக்கு வந்து பெட்டை பேடை ஆ நாகம் சொல்றாங்க. புல் அப்படிங்கிறதுக்கு அதே பேர். கோழிக்கு வந்து அழகு, கூகை, மயிலுக்கும் அதே பேர் தான். புல்வாயினா பிணை, பிணவு, பிணவல். அடுத்தது நபிங்கிறது பிணை, உளைங்கிறது பிணை, கவரிங்கிறது பிணை, பன்றிங்கிறதுக்கு பாட்டி. இந்த ரெண்டு தான் முக்கியமானது. பாட்டி அப்படிங்கிற ஒரு பெயர், பன்றியும் நாயும் பாட்டி அந்த மேல இருக்கு பாருங்க, மேல நூறுபா நம்பர் 66. பாட்டி என்ப பன்றியும் நாயும் அப்படின்னு கேட்கலாம். அப்போ பன்றியை நாயும் குறிக்கும் பெயர்கள் அப்படின்னு கேட்டு பாட்டின்னு கேட்பான். நம்ம பார்த்தா என்ன ஆயா பேரெல்லாம் பாட்டின்னு கொடுத்துருக்காங்க, ஆன்சர் தப்புன்னு நீங்க நினைக்கலாம். இது மட்டும் ஒரு வித்தியாசமான பெயர். அப்போ நாயு பன்றி இதனுடைய பெண்பால் பெயரை என்ன சொல்றாங்கன்னா பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி என்ப பன்றியும் நாயும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக கீழே ஒண்ணு இருக்கு பாருங்க, 20 நம்பர் நரி. நரியும் வந்து பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நரி, நாய், நரி, இன்னொன்னு பன்றி, இந்த மூனியினுடைய இளமையா பெண்பால் பெயர்களை பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. பெற்றம்னா ஆண்னா பசு, அதுக்கு இன்னொரு பேர் நாகுன்னு சொல்றாங்க. எருமைனால ஆ நாகுங்கிறாங்க. நத்தைய வந்து நாகுன்னு சொல்றாங்க. ஆடு மூடு கடமைங்கிறாங்க. நரிங்கிறதுக்கு பாட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். குரங்குன்னா மந்தி. ஆண்பால வந்து கடுவன் அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்பால வந்து மந்தின்னு சொல்லுவாங்க. முசுவையும் வந்து மந்தி, உசு முசு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தொல்காப்பியத்துல வந்து எங்க படிச்சிருக்கீங்க, அன்னைக்கு மொழிக்கு முதலா இறுதியாக எழுத்துக்கூடிய எழுத்துக்கள் உங்களுக்கு உண்டான தெரியல, தேர்ட் செமஸ்டர்ல உண்டு, அதுல உசு முசு அப்படின்னு சொல்லுவாங்க.
உசு அப்படிங்கிறது வந்து குரங்கு அப்படின்னு பெண் பால் குரங்கு அப்படின்பாங்க. அடுத்து உயர்தனை பெண் பால் பெண் பிணவு அப்படிங்கறது சொல்லுவாங்க. இப்ப இது ஓகே, அப்ப இது மூணுமே முக்கியமானது. தொல்காப்பியர் மரபியல்ல சொல்லக்கூடிய இளமை பெயர்கள் ஒன்பது, ஆண்பால் பெயர்கள் எத்தனை எத்தனைன்னு பாத்துக்கோங்க, பெண் 21. அப்ப முதல்ல 9, அடுத்தது 21, அடுத்தது 24 அப்படின்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில நீங்க மனப்பாடம் பண்ணுவீங்களோ அந்த அடிப்படையில மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மூணுமே முக்கியமான கேள்வி. ஆண்பால் பெயர் விளக்க, பெண்பால் பெயர்களை விளக்குக, இளமை பெயர்களை விளக்குக, மூணுமே வந்து முக்கியமான கேள்வி. இது இது தடங்க இதை தாண்டினாலே ஒரு 50% கிணத்த தாண்டின மாதிரி தான் அர்த்தம் அப்படிங்கறது நான் இது பண்ணிக்கலாம். ஓகே, அதற்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அருகி வழங்கிய அருகி வழங்கிய மரபுகள் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஆண் குரங்கினை கடுவன் என்றாலும், குரங்க வந்து கடுவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மரபின் பொது பொதும் பிணனுள் வாழும் பூகையை கோட்டான் என்றாலும், செவ்வாய் கிளியை தத்தை என்றாலும், வெருகினை பூசை என்றாலும், வெருகுன்னா என்ன அந்த பூனையினுடைய ரொம்ப பூனை முதிர்ந்திருந்தா வெறுகு போதுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பூனை வந்து நல்ல பொத்து பொத்து நல்ல முதிர்ச்சி அடைந்து நல்ல பனிக்குட்டி மாதிரி இருக்கும் பூனை, சில பூனைகள் அதான் வந்து வெறுகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ, அதற்கு அடுத்தது வந்து ஆண் குதிரையை சேவல் என்றாலும், பன்றியை ஏனம் என்றாலும், ஆண் எருமையை கன்றல் என்றாலும், முடிந்த வழக்கு உண்மையின் கடப்பாடு அறிந்தவருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி ஆண்பால் பெயர்கள் பெண்பால் பெயர்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் ரைட்டா. அது இல்லாம இதுவும் சில மரபுகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதையும் வந்து நம்ம ஏற்றுக்கலாம். அருகி வழங்கிய மரபுகள் அப்படின்னு சொல்லிட்டு அருகி ரொம்ப ரேரா பயன்படுத்தக்கூடிய மரபுகள். இப்பெல்லாம் வந்து நம்ம குரங்குன்னா குரங்குன்னு மட்டும்தான் சொல்றோம், அது வந்து கடுவன் மந்தி அப்படின்னா நம்ம சொல்றதே கிடையாது. அப்படியே இருந்தாலும் மந்தி பெண்பால் குரங்கு தான் அதிகமாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல கட்டாயிருங்காங்க. கட்டான நம்ம ரீகனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, பெண்ணும் ஆணும் பிள்ளையும் அவையே, பெண் ஆண் பிள்ளை என்ற பெயர்கள் மேற்கூறிய வழக்கினுள் நிலை பெற்றன என்று தொல்காப்பியர் கூறுவர். அப்ப இதுல எல்லாமே ஆண் பெண் பிள்ளை அப்படிங்கிற இது வந்து மேல சொன்னதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆண் என்ற சொல் இருதனை ஆண் பாருக்கும், பெண் என்ற சொல் இருதனை பெண் பாருக்கும் வழங்குதல் உலக உயர்ந்த ஒன்று. ஆண்கிறது இருதனை ஆண் பாலுக்கும், பெண் என்பது இருதனை பெண் பாலுக்கும், உயர்தனைக்கும் பயன்படுத்துறாங்க அக்ரிணைக்கும் நம்ம பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல உண்டு. இப்ப நீங்க எடுத்துக்காட்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், லட்சுமி அப்படின்னு சொல்றோம். லட்சுமி அப்படிங்கறது எதுக்கு, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது இந்த இதோட தொடர்புல உங்களுக்கு புரியறதுக்காக, இருதனைக்கு பயன்படுத்துறதுக்காக. லட்சுமிங்கிறது ஒரு பெண்ணையும் குறிக்கும், வீட்டினுடைய பசுப்பு லட்சுமின்னு பெயர் வச்சிருப்போம் ரைட்டா. அந்த மாதிரி ரெண்டு இதுக்குமே வந்து குறிக்கிறது அந்த ஒரு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக வந்து இதுல வச்சிருப்பேன். இப்ப இதோட வந்து நம்ம முதல் இதை முடிக்கிறோம். இப்போ முதல் இதுல வேணா மரபியல் மாற்றம் சிறப்பின் மரபியல் கிளப்பின் அப்படின்னு ஆரம்பிக்காரு தொல்காப்பியர். எந்த ஒரு இடத்துலயும் மரபியலுக்கான விளக்கத்தை சொல்லவே மாட்டாரு. நன்னூலார் சொல்லியிருப்பாரு, ஏற்கனவே சொன்னல, எப்பொருள் எவ்வாறு எச்சொல்லில் எப்பொருள் எச்சொல்லில் எவ்வாறு செப்பினர் அப்படி செப்புதல் மரபின்பாங்க. தொல்காப்பியர் எந்த ஒரு இடத்துலயும் எழுத்துனா என்ன, சொல்லுனா என்ன, பொருள்னா என்ன, மரபுனா என்ன, மெய்ப்பாடுனா என்ன, எந்த ஒரு இடத்தையும் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டாருன்னா, தமிழ் கூறும் நல்லுலகில் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, இதுக்காக நான் ஒரு நூற்பா அமைச்சு சொல்லிட்டு இருக்கணும், ஏன் சொல்லணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் சொல்லாம இருப்பாரு. முதல் இதுல வந்து ஆண்பால் பெயர்கள் பெண்பால் பெயர்கள், அதுக்கு முன்னாடி இளமை பெயர்கள். இளமை பெயர்கள் ஒன்று, ஆண்பால் பெயர்கள் 21, பெண்பால் பெயர்கள் 24. அதற்கு அடுத்ததா அருகி ரொம்ப ரேரா பயன்படுத்தக்கூடிய பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெயர்களை வந்து சொல்றாங்க. அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது மனப்பாடம் நூற்பாடு கட்டாயம் படிக்கணும். தொல்காப்பியர் குறிப்பிடும் உயிர் பாகுபாடுகளை விளக்குக. இது இல்லாம மரபியல்ல கேள்வியே கேட்க முடியாது. 5 மார்க்ல கூட வரலாம், 10 மார்க்ல வந்து அவங்களுக்கு யோகம் தான். ரொம்ப அருமையான கேள்வி, நூற்பா படுத்துருங்க, ரொம்ப ஈஸி நூற்பா. நீங்க பாருங்க அப்படி ஒரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1 அறிவதுவே, 2 அறிவதுவே, 3 அறிவதுவே, 4 அறிவதுவே, 5 அறிவதுவே, 6 அறிவதுவே அப்படின்னு சொல்லிட்டு போட்டா போதும். அதுக்கப்புறம் என்னது, முதல்ல மட்டும் உற்றறிவது, அதனோடு அவற்றோடு 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 நூற்பால ஒரு சில வார்த்தைகள் தான் மாத்தணும். முதல்ல பாருங்க உற்றறிவதோடு, 2வது நாவே, 3வது மூக்கே, 5வது கண்ணே, 6வது செவியே, 7வது மனநே. அப்ப 6 வகை உயிரினங்களை தொல்காப்பியர் வந்து சொல்றாரு. 6 வகை உயிரினங்களை தொல்காப்பியர் சொல்றாரு. என்னது, ஓரறிவு உயிர்னா என்ன, ஈரறிவு உயிர்னா என்ன, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்ன சொல்றாரு. அப்ப ஓரறிவு அப்படிங்கிறது உற்று அறிவது, 2வது வந்து நாவின் முதல் சுவையோடு உற்று அறிவதோடு பின்னாடி பார்ப்போம், உற்று அறிவதோடு நா சுவைக்கிற தன்மை சேர்ந்ததுன்னா அது வந்து ஈரறிவு உயிர்.
மூவறிவு உயிர்னா உற்றறிவு, நாவு, மூக்கு, நுகர்தல். இது சேர்ந்ததுன்னா மூவறிவு உயிர். நாலாவது அறிவுனா உற்றறிவது, நாக்கு, மூக்கு, கண்ணு. இந்த நாலு சேர்ந்ததுன்னா நாலாவது அறிவு. அஞ்சாவது அறிவு வந்து உற்று, நாவு, மூக்கு, கண்ணு, செவி. இது எல்லாம் சேர்ந்தா அஞ்சாவது. ஆறாவது இந்த அஞ்சையும் சேர்ந்து மனம், அறிவு அப்படிங்கறது சேர்ந்தா ஆறறிவு. அதனாலதான் மனிதர்களை ஆறறிவு உயிரினம், ஆறாவது உயிரினம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொல்காப்பியர் வந்து உயிர் பாகுபாடத சொல்றாரு. முதல்ல ஓரறிவு. அதனால இந்த நூற்பா கீழே உள்ள ஆறு அறிவுக்குள்ள நூற்பாவை தெளிவா மனப்படம் பண்ணிருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். புல்லும் மரணும் ஓரறிவு உயிரே. அப்போ புல்லும் மரமும் என்னது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய புல்லும் மரமும் ஓரறிவு உயிர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே நீங்க எடுத்துக்காட்டு நீங்க அதை போட வேணாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. புல்லும் மரமும், அதாவது உற்றால் அறிவதாகிய உடம்புணர்ச்சி பரிச உணர்வு ஒன்றே. தொட்டா அப்படி தெரியணும், தொட்டாச்சினி நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படி சுருங்கும். அதான் வந்து உணர்ச்சி, உடல் உணர்ச்சி. தொடக்கூடிய பறவைகளுக்கு உணர்ச்சி இருக்கிறது, புல்லு சாரி பறவை இல்ல புல்லு, புல்லு தாவரங்களுக்கும் உடல் உணர்ச்சி இருக்கிறது. அதான் வந்து உற்றறிவது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஈரறிவு. ஓ இதுல எந்த நூற்பாவையும் கொண்டு சேர்த்து வச்சிருக்காங்களோ, சரி ஓகே. சரி அப்போ இதுல ஒரு கீழே நூற்பா இருக்குது. இது ஆக்சுவலா தொல்காப்பியத்துல வந்து பேக்ல வரும். நீங்க பாத்தீங்கன்னா நூற்பா நம்பர் 86, 87, 88 வரும். அதை இங்க சொல்லி இருக்கிறாங்க, அதை நான் இதை முடிச்சுட்டு நான் சொல்றேன். அடுத்தது ஈரறி உயிர். ஈரறி உயிர்னா என்ன சொல்றாங்க பாருங்க, நந்தும் முரளும் ஈரறி உயிர் அப்படிங்கிறாங்க. நந்து, நந்துனா என்னது, நத்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த முதல்ல உள்ள உடல் அது என்னது, தொடக்கூடிய உணர்வோட ரைட் ஓகே, தொடக்கூடிய உணர்வோடு சுவையும் சேர்ந்ததுன்னா ஈரறி உயிர். அப்ப முதல்ல உள்ளது புல்லும் மரமும், ரெண்டாவது நல்லும் சாரி நந்தும் முரளும்ங்கிறாங்க. அடுத்தது மூணாவது, திருப்பி எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். மூணாவது வர்றப்போ உடம்பு, சுவை, மூக்கு இதெல்லாம் சேர்க்கிற. அப்ப சிதலும் எறும்பும், சிதல்னா கரையான் ஓகேவா, கரையானும் எறும்பும் மூவகை உயிர். அடுத்தது நான்கு வகை உயிர்ங்கிறப்போ முதல்ல உள்ள மூணு பிளஸ் நான்கு என்னது, கண்களால் பார்க்கக்கூடியது. அப்ப என்னது, நண்டும் தும்பியும் அப்படின்னு சொல்றாங்க. தும்பின்னா என்னது, தேனி தானே, தேனியும் வண்டோ ஏதோ சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஐயறிவு உயிர்னா முதல்ல உள்ள நாலு பிளஸ் அஞ்சாவது, அஞ்சாவது உயிர் என்னது, செவியறிவு கேட்கக்கூடியது. அப்ப அதுக்கு என்னது உண்டு, விலங்கும் நாற்கால் மாவும் புல்லும் அப்படின்னு சொல்றாங்க. மான்னா என்னது, விலங்கினங்கள், விலங்கினங்களும் புல்லும் அப்படின்னு அதை சொல்றாங்க, பறவைகள் அந்த மாதிரி உள்ளது. அடுத்தது ஆறறி உயிர், உடம்பு, நாக்கு, மூக்கு, கண், செவி இவற்றோடு மரம் சேர்ந்ததுனால இது ஆறறி உயிர். எடுத்துக்காட்டு மனிதன், ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற அடிப்படையில வரும் முக்கியமான கேள்வி. இதுல வந்து கீழே பாருங்க, இந்த மரபியல்ல வந்து பின்னாடி வரும் இந்த நூற்பாக்கள். அப்ப என்ன அப்படின்னா, இவற்றுள் புல் புற ஏன் இந்த இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னா, புல்லும் மரமும் ஓரறி உயிர்னு சொல்றல, பின்னாடி பேக்ல இந்த புல்லையும் மரத்தையும் பற்றி சில நூற்பாக்கள் வர்றதுனால அதை இங்கோட சேர்த்து வச்சுக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. புல் புற உயிர்ப்பு உடையன, அவையான தெங்கு, பனை, கமுகு, மூங்கில் முதலாயின. மரன் உள் உயிர்ப்பு உடையன, அவையான இருப்பை, புலி, ஆச்சா முதலியன. நூற்பாவில் பிற என்பதனால் கொட்டியும் தாமரையும் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. கீழே உள்ள பாருங்க, புல் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு தாவரத்தினுடைய உறுப்புகளை எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க, தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ், பாலை அப்படின்னு என்ற நூற்பாவில் புள்ளியினுடைய உறுப்புகள். ஒரு புள்ளி சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், ஒரு புல்லு தானேன்னு சொல்லிட்டு புள்ள திருச்சி போடுறோம், அதுலயும் நமக்கு மனிதனுடைய உறுப்பு இருக்குமாய், கை, கால், மூக்கு, நகம் ஒவ்வொன்னு இருக்கமாய் அந்த புல்லுக்கு இருக்குது பாருங்க. ஒவ்வொன்னு பேரு, தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ், பாலை, ஈர்க்கு, குலை, எவ்வளவு அருமையான பெயர்கள் பாருங்க. எங்க இந்த சயின்ஸ்ல கூட இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல, அவங்க சயின்ஸ்ல எல்லாத்துக்கும் இப்படிதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல. எவ்வளவு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு ஒத்த குச்சி மாதிரி, எலும்பு குச்சி மாதிரி இருக்கிற புல்லுக்கு எவ்வளவு பெயர்கள் வச்சிருக்கிறாங்க பாருங்க, உறுப்புகளுக்கு. அடுத்தது பாருங்க, இலை, முறி என்ற நூறுபாயின் மரத்தினுடைய உறுப்புகள். அந்த புல்லும் மரணம்னு நம்ம முதல் ஓரறிவுக்கு சொன்னதுனால இந்த நூறுபாய் பேக்ல உள்ளது அதை தூக்கி இதுல சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப புல்லும் மரணம், அப்ப புல்லுக்குண்டான ஓரறி உறுப்புகளை சொல்றாங்க. அடுத்தது மரத்துக்கு பாருங்க, இலை, முளிர், தளிர், தோடு, சினை, குலை, பூ, அரும்பு, நனை அப்படின்னு சொல்லிட்டு மரத்தினுடைய உறுப்புகளை வந்து இங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, என்ற நூற்பா புல்மரமாகி இரண்டுக்கும் பொதுவாக வரக்கூடியது என்ன சொல்றாங்க பாருங்க, காய், பழம், தோல், செதில், வீல் அப்படிங்கிறது புல்லுக்கும் மரணக்கும் ரெண்டுக்குமே காமனா வரக்கூடிய பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணு நூற்பாவுமே பின்னாடி உள்ளது. இங்க எக்ஸாம்பிள் புல் மரம் சொன்னதுனால அதை வந்து இங்க சேர்த்துக்கிறாங்க. ரொம்ப 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 முக்கியமானது ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு,
முதல்ல உள்ள பெரிய நூற்பா படிச்சுக்கணும். என்னென்ன முதல் உட்சரிவது, அப்புறம் நாக்கு மூக்கு கண்ணு செவி என்னென்ன வரிசை உண்டோ அதை படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. நூற்பாவையும் கட்டாயம் படிச்சுக்கோங்க. முடிஞ்சோன்னா இதை இந்த நூற்பாவையும் சேர்த்துக்கோங்க. புள்ளினுடைய உறுப்புகள் என்னென்ன நம்ம சொல்றோம், மரத்தினுடைய உறுப்புகளை நம்ம என்னென்ன சொல்றோம், புல்லுக்கும் மரத்துக்கும் ரெண்டுக்கும் காமனான உறுப்புகளை நம்ம என்னென்ன சொல்றோம் அப்படிங்கறதுதான் வந்து இது. அப்ப இது வந்து நீங்க இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா இது 10 மார்க்ல கேட்டனா நீங்க கட்டாயம் நீங்க 100 ரூபாய் எழுதணும். எழுதுனா ரொம்ப நல்லது. அப்ப இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போவோம். இளமை பெயர்கள், ஆண்பால் பெயர்கள், பெண்பால் பெயர்கள், உயிர் பாகுபாடு, தொல்காப்பியனுடைய உயிர் பாகுபாடு அப்படிங்கிறத மூணை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது நாள் வர்ண அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நாள் வர்ண அமைப்பு, தொல்காப்பியர் காலத்தில் 4 வர்ணத்தார் பற்றிய செய்திகள் இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதையும், அதை பின்பற்றிய தொல்காப்பியர் தம் நூலில் நாள் வர்ண மரபு பற்றி கூறியுள்ளார் என்பதையும் அறிய முடிகிறது. அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் இந்த நாளினுடைய மரபுகளை பத்தி சொல்றாங்க. இப்ப இந்த நாள் மரபுகளை பத்தி பாக்குறப்ப என்னன்னா, யார் யாரு என்னென்ன பண்றாங்க, அரசருக்கு என்னென்ன உரியது, அந்தனருக்கு என்னென்ன உரியது, வணிகருக்கு என்னென்ன உரியது, வேளாளருக்கு என்னென்ன உரியது, இதுவும் வர்ணாசிரம பாகுபாடு இதுல சொன்னாலும் இதுவுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, ஒரு இலக்கியம் படைக்கிறப்போ அரசருக்கு அரசர் என்னென்ன மாலையை சூடுவாரு, வணிகர் என்னென்ன மாலையை சூடுவாரு, வேளாளர் என்ன மாலையை சூடுவாரு அப்படிங்கிறது இருக்கு. இந்த மரபுகள் தெரியாம மாத்தி சொல்லிடக்கூடாது. அரசர் சொல்றத வணிகருக்கும், வணிகர் சொல்ற மாலையை வேளாளருக்கும் மாத்தி சொல்ற கூடாது அப்படிங்கறதுனால இந்த இடத்துல இது இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து தொல்காப்பியர் காலத்தில் இத்தகைய நால்வகை வைப்பு முறைகளும் அவர்களுள் மேலோர் இந்த தொல்காப்பியர் காலத்திலேயே வந்து இந்த 4 வகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 பவுண்ட். அடுத்தது அந்தனர், அந்தனர்களுக்கு என்னென்ன உரியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்தனர்னா ஐயர் அப்படிங்கிறது. நூல், கரகம், முக்கோல், மனை இந்த 4 வந்து அந்தனருக்கு உரியது அப்படின். நூல், கரகம் அப்படின்னா என்னது சொல்லுங்க. கரகம், கரகம்னா என்னது? அறநூல். நூற்பாவில் ஆயும் காலை என்ற நாள் குடையும் செருப்பும் அந்தனருக்கு உரியன என்று பேராசிரியர் சொல்றாரு. ஓகேவா? குடையும் செருப்பான மதுரை சைட்ல எல்லாம் கரகம் உண்டு சார். அப்ப அது வந்து அதுக்கு இதாக இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றது. அடுத்தது வந்து முக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய, எனக்கு தெரிஞ்ச இந்த இது வச்சிருப்பாங்கல்ல, தடி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்களா, அததான் முக்கோல்னு சொல்றாங்க. நீங்க தவம் செய்யறப்ப கையில வச்சிருப்பாங்களா, பேலன்ஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்களா, தண்டை மாதிரி ஒண்ணு, அதுதான் வந்து முக்கோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3 அந்த கோல் அப்படிங்கறத அத சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, நூல், கரகம், முக்கோல், மனை இது வந்து அந்தனர்களுக்கு உரியது அப்படின்னு வந்து இதுல சொல்றாங்க. அதற்கு அடுத்தது என்னன்னா அரசர். அப்ப பாருங்க, அரசர்கள் அதுக்கு முன்னாடி, அரசர்கள் வெளிநாட்டு போர் முதலியவற்றுக்கு செல்லும் போது அவர்கள் இல்லாத போது அமைச்சர் தகுதிக்குரிய அந்தனர்கள் ஆட்சி பொறுப்பை தற்காலிகமாக ஏற்பதும் உண்டு. அதான் இப்ப வந்து சிஎம் வந்து வெளிநாடு போனோம்னா அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு போறாங்களே, டெப்டி சிஎம் பாத்துக்கோங்க சொல்லிட்டு போறாங்களா, அந்த மாதிரி அந்த மனைக்கு 3 சுழி 40 இருக்கு. மேல் 2 சுழிதான் வரும், தப்பா இருக்குது. 2 சுழிதான், 3 சுழி கிடையாது, 2 சுழிதான். சரிங்க சார். ஓகே, இல்ல தப்பா இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது அப்ப அரசர்கள் வந்து போருக்காகவோ மற்ற காரணத்துக்காக போறப்ப அந்தனர்கள் வந்து அந்த பொறுப்பை கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அரசருக்குரியது, அரசருக்குரிய என்னது, படை, கொடி, குடை, முரசு, குதிரைப்படை, யானைப்படை, தேர்படை, தார், முடி ஆகியவை வரையறுத்துக்குரியது. இது எல்லாமே அரசருக்குரியது. அப்ப அந்தனருக்கு நூல், கரகம், முக்கோல், மனை. இப்ப அரசருக்கு படை, கொடி, குடை, முரசு, குதிரைப்படை, யானைப்படை அந்த படைகள் உண்டு. அந்தனருக்கு உரியனாக முன்னர் கூறப்பட்டவும் அரசருக்கு உரியனாய் வருவதும் உண்டு என்பது. அப்போ அரச அந்தனருக்கு சொன்னதும் அரசருக்கு ஏத்துக்கலாம், ஏன்னா அரசருங்கிறது ஒரு ஹை ஹானர். அப்ப கீழே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, வணிகர், வணிகர்னா வைசிகர் என வழங்குவார் இத்தங்கத் தொகை பாடலில் காணாத ஒன்று என்ன சொன்னாங்க. கீழே பாருங்க,
என் வகை உணவு வகைகளை உண்டாக்குகின்ற உழவு தொழில் வணிகர்களுக்கு உரியது என்பார். அப்ப வணிகர்களுக்கு உரியது வேளாண்மை விவசாயம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப அந்த வணிகர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கண்ணியும் தாரும். இந்த மரபியல் 80 இருக்கு பாருங்க, கண்ணியும் தாரும் அவங்களுக்கு உரியது, கண்ணியும் தாரும் அவங்களுக்கு உரியது அப்படிங்கிறாங்க. வணிகர்களுக்கும் வணிகர்களும் அரசர்களுக்கு நிகராக படைவகை பெறுவர் என்று படைப்பிரிவுல அந்த இது பெறுவாங்க. அடுத்து பாருங்க, வில், வேல், களல், கண்ணி, தார், ஆரம், தேர், குதிரை ஆகியனவெல்லாம் மன்னார் பெற்ற மரபினால் வணிகருக்கும் வேளாளர்களுக்கும் உரியது என்று இளம்பூர்ணர் இந்நூற்பாக்கு பொருள் கூறுவார். ஆனால் பேராசிரியர் குறுநில மன்னர் கூறியது என்னங்கிற என்னன்னு அது இந்த உரையாசிரியர்கள் கூட சண்டை நடக்குது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா, வணிகர்களுக்கும் உரியது வேளாளர்களுக்கும் உரியது. வில், வேல், களல், கண்ணி, தார், ஆரம், தேர், மா, இது எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கும் உரியது அப்படின்னு அதுல சொல்ற அதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதுல அரசருக்கு என்ன உரியது, அந்தனருக்கு என்ன உரியது, வேளாளருக்கு என்ன உரியது, அடுத்தது வணிகர்களுக்கும் வணிகருக்கு என்ன உரியது, அடுத்தது வேளாளருக்கு என்ன உரியது அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்னென்ன உரியது அப்படிங்கறத அந்த அடிப்படையில சொல்றாங்க. அடுத்தது வேளாளர் இருப்பாங்க. வேளாளருக்கு உழவு தொழில் அன்றி வேறில்லை, அரசனால் ஏவப்பட்ட வழி படையும் கண்ணியும் வேளாளர் பெறுவதுண்டு அப்படின்னு அதுல சொல்றாங்க. அப்போ நான்கு வகை ஜாதியில உள்ளவங்களுக்கும் யார் யாருக்கு என்னென்ன உண்டு அப்படிங்கறதுதான் வந்து இதுல சொல்றாங்க. அப்ப இதுவும் ஒரு வகையான வகை. அப்போ முதல்ல இளமை பெயர்கள், ஆண்பால் பெயர்கள், பெண்பால் பெயர்கள், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது உயிர் பாகுபாடுகள், அதுக்கடுத்தது நாலு வகை வர்ணாசிர இதை பத்தி நம்ம பாக்குறாங்க. அடுத்த பாருங்க, எல்லாருக்கும் உரியது அப்படின்னு சொல்றாங்க. நான்கு வர்ணத்தாரும் அவரவருக்குரிய ஊர் பெயர், இயற்பெயர், சிறப்பு பெயர்கள் இணைந்து வழங்கப்படுவர், அவரவருக்குரிய தொழில் கல்விகளோடு இணைத்து வழங்கப்படுவர் அப்படிங்கிறாங்க. அவங்கவுங்க என்னதான் உண்டுனாலும் அவங்கவுங்க ஊர் பெயரோட சேர்த்து சொல்லுவாங்க, ரைட்டா? இப்ப என்ன சொல்றாங்க, எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னு நம்ம சொல்றோம், அது வந்து அவர் ஊர் பேரை அவரோட சேர்த்துக்கிறத சொல்றது, ரைட்டா? அவங்கவுங்க ஒவ்வொரு பேரை சொல்றாங்க, தேனிசை தென்றல் தேவா, கவி பேரரசு வைரமுத்து, அது மாதிரி அவங்களுடைய இயற் பெயர்கள், சிறப்பு பெயர்கள், ஊர் பெயர்கள். கீழே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நீங்க ஊரும் பேரும் பாருங்க, உறையூர் ஏனிச்சேரி முடமேசி, பெருங்குன்று பெருங்கௌசிகன், கடியலூர் உருத்திரங்கண்ணனார், மதுரை பாண்டியன் என்ப அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தொழில் அப்படின்னு வர்றப்ப என்னது, தமிதை குறைக்கும் அரசர் குடியும் கோளும் அமைக்கும் நட்புடையது வணிகர் நாவும், அவங்கவுங்க தொழில் சம்பந்தப்பட்ட இதுவும் அதுல உண்டு அப்படின்னு அதுல சொல்றாங்க. அப்போ இந்த நாலு அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், இந்த நாலு பேருக்கும் சில விதிமுறைகள் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு பேர் என்னென்ன உண்டோ அந்தந்த பேர்கள் உண்டு, அதுல எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்தது உலக மரபு, உயிர் பாகுபாட்டை உணர்த்திய தொல்காப்பியர் உலகின் இயல்பையும் மரபையும் கூறுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, கீழே பாருங்க, நிலமும் நீரும் தீயும் காற்றும் வானும் எனும் ஐம்பெரும் பூதங்கள் கலந்ததே உலகம் அப்படின்னு சொல்றாரு. ஐம்பெரும் பூதத்தால் ஆனதுதான் உலகம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் வந்து அங்க சொல்றாரு. முன் சொல்லப்பட்ட உயிர் பொருட்களை தினையும் பாலும் வலுவாமல் மரபில் தெரியாது சொல்வதோடு தலியல் வர வேண்டும், சாத்தான் சோற்றை உண்டா, ஓகே அதெல்லாம் வேண்டாம், ஒண்ணு இல்லை. அப்போ இந்த உலகம் ஐந்து வகையா ஐம்பூதங்களால ஆனது அப்படின்றதுதான் அதனுடைய கான்செப்ட் அப்படிங்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் இளமை பேர்கள், ஆண்பால் பேர்கள், பெண்பால் பேர்கள், உயிர் பாகுபாடுகள், நான்கு வகை வர்ணத்தாருக்கு என்னென்ன உண்டு அப்படிங்கிறது இது வரைக்கும் உண்டு. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா செயல் மரபுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுதான் ஒண்ணு அங்க அதுல சேர்க்கலாம். ஏன் இங்க வந்திருக்குன்னு தெரியல, செயல் மரபு செயலியில் வர்றப்பே நம்ம வந்து சொல்லிக்கலாம். மரபு வழிபட்ட சொல்லினால் செயலை இயற்ற வேண்டுதலின் மரபு நிலையில் திரிதல் செயலுக்கு இல்லை, மரபு நிலை திரிந்து வந்தால் பொருள் வேறு வேறாகும். வழக்கென்று சொல்லப்படுவது உயர்ந்தோர் வழங்கிய வழக்கு, ஏனென்றால் உலகத்து நிகழ்ச்சி எல்லாம் அவர் மாட்டாதனால் இவற்றை அப்படிங்கிறாங்க. அதுல ஒண்ணும் கிடையாது மரபு அப்படிங்கிறத, ஓகே அது ஒண்ணும் இல்லை, மேலோட்டமா தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நூல், இதுதான் முக்கியம். இந்த நூலை பத்தி சொல்லுவாங்க, இது ஒரு முக்கியமானது. புக்ஸ், அதாவது நூல், டெக்ஸ்ட் புக்கு, பனுவல், புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் வந்து நூல் மரபு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாருங்க, மரபு நிலை திரியா மாட்சியமாகி உரைப்படுதலால் தாம் இருவகை நிலையை முதலும் வழியும். அப்போ மரபு நிலை மரபார்ந்த வழியில தான் நூல் சொல்லிட்டு வராங்க. முன்னாடி எப்படி இருந்து பாருங்க, தொல்காப்பியர் செயலியலில் அளவியல் என்ற செயல் உறுப்பை பற்றி கூறும் போது அடிவரை இல்லாதவற்றில் ஒன்றான நூல் பற்றி குறிப்பிடுகிறார். செயலியல்ல அடிவரை இல்லாத பாட்டு, உரை, நூல், பிசி அப்படின்னு அன்னைக்கு படிச்சிருப்போம், ஒரு ஏழு வகை படிச்சிருப்போம், ரைட்டா? பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசின்னு சொல்றோம், அந்த இடத்துல நூலை பத்தி அவர் சொல்றாரு, ஓகேவா? அதுலதான் நம்ம பாத்துருக்கோம் ஒத்து, படலம், பிண்டம் அப்படின்னு சொல்லி மூணு பாத்துருக்கோம். ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, ஒத்து, படலம், பிண்டம் அப்படின்னு நம்ம பாத்துருக்கோம். அந்த நூல் மரபியலுக்குரிய நூலுக்குரிய மரபுகளை விளக்கியிருந்தார். அம்மரபுகள் குறித்து இவன் காப்போம். அப்ப அங்க வந்து ஒத்து, படலம், பிண்டத்தை பத்தி தான் சொல்றாங்க. அதுல மரபார்ந்த செய்திகளை இங்க பாக்குறாங்க. அப்ப மரபுன்னா இல்ல, ஏன் சொல்றாங்கன்னா நூலினுடைய மரபு, ஒரு நூலுன்னா இப்படிதான் இருக்கணும், அது ஒரு மரபு, அதை மாத்தவே முடியாது, அதனால இதை மரபியல வச்சு சொல்றாங்கன்றாங்க. அப்ப முதல்ல பாருங்க, இல்லையே பாருங்க, மரபாவது நூறுக்கு இன்றியமையாத இயல்பு, அவ் இயல்பு தெரியாத மரபுடை தாகி உரைக்கப்படும் நூல்,
முதல் நூல் வலி நூல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படுறாங்க. முதல் நூல் வலி நூல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படுத்துறாங்க. அப்ப அகத்தியத்தை வந்து முதல் நூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை தழுவி எழுதப்பட்டதுதான் தொல்காப்பியம் தான். இல்ல தொல்கா அதை விட்டுருங்க, தொல்காப்பியம் தான் முதல் நூல், அதனை தழுவி எழுதப்பட்டதுதான் பின்னாடி வந்த இலக்கணம். இயல்பாகவே வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும். அருமையான நூல் தான். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் அப்படின்றாங்க. அப்ப என்னதுன்னா இறைவனால் படைக்கப்பட்டது எல்லாமே முதல் நூல். அதுதான் சொல்லுவாங்க, அகத்தியம் வந்து இறைவன் தான் படைத்தது. இறைவன் சொல்ல நக்கீரனால் எழுதப்பட்டது அகத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இறைநார் அகப்பொருள் உரை அந்த மாதிரி எல்லாம் உள்ளது இறைவனால் படைக்கப்பட்டதுமாங்க. அடுத்து அப்ப முதல் நூல் இறைவனால் உருவாக்கப்பட்டது முதல் நூல். அடுத்தது வழி நூல் பாருங்க, இறைவனால் எழுதப்பட்ட முதல் நூலை அடியுற்றி எழுதப்பட்டது வழி நூல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல் நூலை பேஸ் பண்ணி எழுதுனதுதான் வந்து வழி நூல். இதை நாளா பிரிக்கிறாங்க, தொகுத்தல், பிரித்தல், தொகை விதி, மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது தொகுத்தலாக இருக்கும், விரித்தலாக இருக்கும், தொகையை விரிக்கிற மாதிரி இருக்கும், மொழிபெயர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்றாங்க. அப்ப நூல் நூலுங்கிறது மரபை தெரியாமல் இருக்கக்கூடியது நூல். அந்த நூல் முதல் நூல் வழி நூல் என்று ரெண்டா பிரிக்காங்க. முதல் நூல் அப்படிங்கிறது வந்து முனைவன் இறைவனால உருவாக்கப்பட்டது. அந்த இறைவனால் உருவாக்கப்பட்ட நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் வந்து வழி நூல். அதை வந்து நாளா பிரிக்கிறாங்க, தொகுத்தல், பிரித்தல், தொகைவிரி, மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி நான்கு வகையா பிரிக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நூலினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த நூலினுடைய இலக்கணம் தான் அது நூற்பா வேண்டாம், விளக்கத்தை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். நூலின் வகைகளை பற்றி கூறிய ஆசிரியர் அதை இலக்கணத்தையும் இயம்புகின்றார். சூத்திரத்தானும் காண்டிகையானும் பொருண்மேல் கூறிய வகையுடை தாகின் பத்து குற்றமும் இன்றி. சூத்திரம் காண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்க பார்த்தது சூத்திரம் படலம் பிண்டம் அப்படின்னு சொல்றாங்க. சூத்திரத்தானும் காண்டிகையானும் பொருள்மேல் கூறிய வகையுடை தாகி பத்து குற்றமும் இன்றி. நன்னூல நீங்க படித்திருப்பீங்க, பத்து வகை குற்றமும் பத்து வகை அழகு அப்படின்னு சொல்லி படித்திருப்பீங்க. அப்போ ஒரு நூலை எழுதுறப்ப இந்த பத்து வகை குற்றமும் இருக்கக்கூடாது, இந்த பத்து வகை அழகு இருந்தா அப்படின்னு மட்டும்தான் இது வந்து ஒரு சிறந்த நூல் அப்படிங்கிறாங்க. பத்து வகை குற்றமும் இன்றி நுண்ணியதாகி 32 வகைப்பட்ட தந்திர உத்தி. தொல்காப்பியர் சொல்லக்கூடிய உத்திகள் 32, எல்லையாவது கேட்கலாம் பின்னாடி வரும். 32 வகை உத்திகளை வந்து தொல்காப்பியர் வந்து சொல்வாரு. தந்திர உத்தியோட வகைப்பட்ட தந்திர உத்தியோட அமைவது நூல் எனப்படும். மேலும் சூத்திரத்தின் முன்னர் ஒரே விரிக்கம் எடுத்து சூத்திர பொருள் வழங்க காண்டிகையை புணர்க்கம் எடுத்து ஆசிரியன் இப்பொருள் இவ்வாறு கூறல் வேண்டும் விதித்தலும் இப்பொருள் இவ்வாறு கூறப்படாது விளக்கணுமாகி இருவகையுடைய பொருந்தினாரு. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு நூலினுடைய இலக்கணம். நூலுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நூல் அப்படிங்கறது வந்து மரபு நிலை தெரியாமல் இருக்கணும். அது சூத்திரத்தாலையும் காண்டிகை காண்டிகை உரைனா ஒரு விளக்க உரை சொல்ல முடியும். சூத்திரத்தாலும் காண்டிகை உரையாலும் பத்து வகை குற்றம் இல்லாமல் சரியா 32 வகை உத்திகளை கைப்பற்றி 32 உத்தியில எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். அதுல வந்து தந்திர உத்தின்னு சொல்லி போட்டிருக்கிறான், இது வேணாலும் இருக்கலாம், யார் யாரு வேணாலும் எந்த உத்தியை வேணாலும் பயன்படுத்தலாம். 32 வகை உத்திகளை பயன்படுத்தி எழுதப்படுவது சொல்லப்படுவது அந்த கீழே ஒரு வரி இருக்கு பாருங்க. இப்பொருள் இவ்வாறு கூறல் வேண்டுமென விதித்தலும் இப்பொருள் இவ்வாறு கூறப்பறான விழுத்தலுமாகி இருவகையுடைய பொருந்தி ஆராய்ந்து அமைது. இதை இப்படி சொல்லணும், இதை இப்படி இப்படி சொல்லாம கூட இருக்கலாம் அப்படிங்கிற மரபினுடைய அடிப்படையில சொல்றதுதான் வந்து நூலினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சூத்திரத்தினுடைய இயல்பு. இதான் வந்து சூத்திரம் நம்ம பார்க்கக்கூடிய நூற்பா. இன்னைக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு நூற்பாவினுடைய இயல்புகள் அதைதான் நூற்பா சூத்திரம் அப்படின்மா. தொகுத்தல், விரித்தல், தொகைவிரி, மொழிபெயர்த்தல், அதற்படை யாத்தல் என நால்வகையின் சொல்லப்பட்ட பொருளோடு சில வெளுத்தின் இயன்ற செயலாகி. செயலாலதான் ஒரு நூற்பா ரைட்டா, செயலாகி உரைக்கு மடத்து அவ்வுரையின் பொருள் எல்லாம் தன்னடக்கத்தை நுண்ணிய பொருண்மை எடுப்பு. நூற்பா விளக்கணும்னா பெருசா போய்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்லக்கூடிய பொருளை எல்லாம் சுருக்கி செயல் வடிவுல தன்னகத்தை கொண்ட விளக்கம் உடைத்தாகி கெடுக்கலாகாத துணை சூத்திரங்கள் உடைத்தாக வரையறுக்கப்படாத அரிய பொருளை உடைத்தாகி பலவற்றான பயனை ஆராய்ந்து உடையது சூத்திரம். நூற்பான்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க. நூற்பா வந்து செயலாளம் தான் இருக்கும், சின்னதா இருக்கும், அது விரிச்சன்னா பெரிய பொருள் விரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது சின்ன வகையானது துணை சூத்திரங்களும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டா வந்து 34 செயல் உறுப்புகள்ல நமக்கு ஒரு பெரிய நூற்பால செயலியில படிச்சோம். அந்த 34 சின்ன சின்னதா சொல்றதா வந்து துணை சூத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது ஓகே, அடுத்தது நம்ம பார்த்தோம்னா காண்டிகை அப்படின்னு நம்ம பார்த்தோம் முன்னாடி சூத்திரம். அப்போ நூலுன்னு என்னன்னு ஒண்ணு பார்த்தோம். அந்த நூலுன்னா என்ன அப்படின்னா மரபு நிலை தெரியாம சூத்திரத்தாலும் காண்டிகையாலும் பத்து வகை குற்றம் என்று 32 வகை உத்திகளோடு இதை இப்படி சொல்லணுங்கிறது ஒண்ணு, இதை இப்படி இல்லாம எப்படி வேணாலும் சொல்லலாங்கிற மரபு நிலை படி சொல்லக்கூடியதா நூலுன்னு சொல்றோம். அந்த நூலுன்னு சொன்னப்ப அந்த நூல்ல சூத்திரம் காண்டிகைன்னு ரெண்டு வார்த்தை வருது. அப்ப அதை நம்ம விளக்கிறோம். இப்ப சூத்திரம்னா என்ன அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். செயலால் ஆனது,
சின்னதா இருக்கும், விரிச்சனா பொருள் கடல் அளவுல விரிஞ்சிருக்கும், அதனுடைய சப்ஸ்டியூட்டா வந்து துணை சூத்திரங்களும் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூத்திரம் பார்த்த அடுத்தது காண்டிகை அப்படின்னு நம்ம பாக்குறோம் பாருங்க. சூத்திரத்திலும் காண்டிகை இயல்பான பொருளை மறைக்காமல் வெளிப்படுத்த வேண்டும். காண்டிகை சூத்திரம் வந்து மறைஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது நூற்பாவினுடைய பொருள், ஆனா இது காண்டிகைங்கிறது வெளிப்படுத்தல் வேண்டும். சூத்திரத்தில் கூறப்படும் கருத்தை விட்டு விலகி சென்று சொல்லாராய்ச்சி பொருளாராய்ச்சி முதலியவற்றில் ஈடுபடுதல் கூடாது. காண்டிகைங்கிறது அதை தாண்டி வெளியில போகக்கூடாது. தன்னளவில் மிக விரிவான பொருள் விளக்கம் உரியதாய் அமைய வேண்டும். விளக்கி சொல்றது எடுத்துக்காட்டா சொல்லணும்னா கோனார் நோட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். காண்டிகை உரை நூற்பாக்களுக்கு விளக்கம் எழுதக்கூடியதுன்றாங்க. சூத்திரத்தை தக்க காரணங்கள் காட்டி விளக்குவதாக அமைய வேண்டும். தேவையான எடுத்துக்காட்டுகள் கொண்டு சூத்திரத்தை விளக்குவதாக அமைய வேண்டும் அப்படின்னு. அப்ப சூத்திரம்னா என்ன, அந்த சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்றதுதான் காண்டிகை உரை. அப்ப அந்த காண்டிகை உரை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. மறைக்க கூடாது, ரொம்ப பெருசாவும் டெப்தா போக கூடாது, ஆனா பொருள் விளக்கம் நல்லா இருக்கணும், காரண காரியத்தோடு சான்றுகளோடு சுட்டி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது உரை அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியர் உரை என்பதற்கு பின்வரும் வரையறைகளை சொல்றாரு. சூத்திரத்துக்கு இயல்பான பொருளை மட்டும் தராமல் தொடர்புடைய அனைத்து கருத்துக்களையும் உறுந்து தருவதே உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உரை. இப்ப நம்ம சொல்லக்கூடிய கோனார் நோட்ஸோ, இன்னைக்கு திருக்குறள் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு கையடக்க பிரதியை பாத்தீங்கன்னா இந்த சைடு பாட்டு, இந்த சைடு விளக்கம். பாட்டு ஒன்றரை லைனா, விளக்கம் ஒரு லைன்ல தான் இருக்கும். அப்ப இது வந்து உரை கிடையாது, இது வந்து இன்னைக்கு உள்ள மாடர்ன் உரை. நீங்க பழைய உரைகள், திருக்குறளுடைய பரிமேலழகருடைய, சங்க இலக்கியத்தினுடைய உரைகள், தொல்காப்பியத்தினுடைய உரையெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா புரியவே புரியாது. நீங்க வந்து நியாயமா நீங்க உங்க பாடத்திட்டத்தின்படி வந்து பொருளதிகாரத்துக்கு பேராசிரியருடைய உரையோ இளம்பூர்ணர் உரையோ தான் படிக்கணும். அதெல்லாம் வச்சு படித்தீங்கன்னா மண்டை தெரிச்சு போயிடும். அந்த அளவுக்கு வந்து பழைய செயல் வடிவில் எழுதியிருப்பாங்க. ஒரு நூற்பாக்கு விளக்கம் நாலு பக்கம் அஞ்சு பக்கம் எழுதுவாங்க. ஒரு வரி கிடைச்சுன்னா இந்த லைன் திருக்குறள் இருந்து எடுத்து சொல்லுவாங்க. குறுந்தொகையில இருந்தது, இலக்கண விளக்கத்துல இருந்தது, தொன்னூல் விளக்கத்துல இருந்தது, வீரசோழியத்துல இருந்தது, நன்னூல்ல இருந்ததுன்னு சொல்லி இதை வந்து பழமொழிகளா பயன்படுத்துறாங்க. இது வந்து வழக்காறுகளா இருக்குது, இது நாட்டார் கதைப்பாடல இருக்குன்னு சொல்லி ஒரு நூற்பாக்கு விளக்கம் போய்கிட்டே இருக்கும். அதைதான் தொல்காப்பியர் சொல்றாரு. பாருங்க, சூத்திரத்துக்குரிய இயல்பான பொருளை மட்டும் தராமல், இன்னைக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் அதான் தருது, தொடர்புடைய அனைத்து கருத்துக்களையும் ஒருங்கே தந்தாலும் அதுதான் வந்து இந்த உரை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வினாவிடைகளை உடையத அமைத்தல் வேண்டும். சேனாவரியர் கேட்பாரு, சேனாவரியர் எல்லாரும் கேட்பாங்க, வழக்கு என்பது என்ன அப்படின்னு நம்மகிட்ட படிக்கிறப்ப கேட்பாங்க. அப்போ வழக்கு என்பது அப்படின்னு கேள்வியும் கேட்டு அவங்களே பதில் சொல்லக்கூடிய மரபு இருக்கு. தான் உரைக்கு கொண்ட நூலையோ அல்லது முந்திய நூலையோ ஈபுடைய நூலையோ சான்று கொண்டு ஐயமர்த்தி ஆகியவற்றை போலதான் சொன்னல, முன்னாடி உள்ள நூலையோ சமகாலத்துல திருக்குறள் இருந்து நிறைய எடுத்துக்காட்டுகளை அங்க திருக்குறள் வரிகளை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஒப்புமை சுட்டி காட்டி பொருளை விளக்க வேண்டும். இந்த வரி அங்க இருக்குது, இதனுடைய தொடர்புடையது அங்க இருக்கு. எதையும் மறைக்காமல் எதையும் துணிந்து உரைப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் எனது உரை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப 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 முக்கியமானது. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறேன், இளமை பெயர்கள், ஆண்பால் பெயர்கள், பெண்பால் பெயர்கள், உயிர் பாகுபாடுகள், நான்கு வகை வர்ணாசிர அமைப்பு பத்தி சொல்றாங்க. அதற்கு அடுத்தது வந்து நூல். நூலை வந்து எப்படி சொல்றாங்க, முதல் நூல் வழி நூல் அப்படின்னு சொல்றாங்க. முதல் அந்த வழி நூல் வந்து தொகுத்தல், விரித்தல், தொகைவிரி, மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நூலினுடைய இலக்கணம் பத்தி சொல்றாங்க. நூலுங்கிறது மரபு நிலை தெரியாமல் சூத்திரம் காண்டிகையை பத்தி ஒரு துப்பியது, பத்து வகை குற்றம் இல்லாமல் 32 வகை உத்திகளை எது வேணாலும் கையாண்டு வரக்கூடியது அப்படிங்கறதான் நூல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சூத்திரம் அப்படிங்கிறாங்க. சூத்திரம்னா சின்னதா இருக்கணும், செயலா இருக்கணும், விரிந்தா பொருள் தரணும் அப்படிங்கிறது சூத்திரம். அடுத்தது காண்டிகைன்னு பாக்குறோம். காண்டிகைங்கிறது இந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கூறியக்கூடிய உரை, அதுதான் வந்து காண்டிகை. அது எப்படிதான் இருக்குங்கிறத பார்த்தோம். அதற்கு அடுத்தது இந்த உரைனா என்ன, தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது உரைங்கிறது சாதாரணமா இருக்கக்கூடாது, நிறைய இலக்கியத்தோட கம்பேரிட்டிவ் பண்ணிருக்கணும், சான்றுகள் கொடுக்கணும், காரண காரியத்தை சொல்லியிருக்கணும், அதனுடைய தொடர்புடைய செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சிதைவு அப்படிங்கிறது குற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிதைவு அப்படிங்கிறத குற்றம் அப்படின்னு சொல்லலாம். சூத்திரத்திலும் காண்டிகளிலும் உரையும் என்று மூன்று சொல்லப்பட்ட இலக்கணம் எல்லாம் சிதையாது. இப்ப மூணு சொல்லியிருக்கோம், சூத்திரம்னா என்ன, காண்டிகைன்னு என்ன, உரைன்னா பார்த்துருக்கோம், இதுல சிதையாது. மாட்சிமைப்படினும் முதல் நூலோடு மாறுகொள்ளின் அவ்வழி நூல் சிதைந்தனப்படும் அப்படின்னு சிதையாது. மாட்சிமைப்படினும் முதல் நூலோடு மாறுகொள்ளின் அவ்வழி நூல் சிதையும். அப்போ இந்த மூணுமே சிதையக்கூடாது. சூத்திரத்தினுடைய அமைப்போ, உரையினுடைய அமைப்போ, அதற்கடுத்தது என்னது காண்டிகையினுடைய அமைப்போ சிதையாம முதல் நூலினுடைய வழிப்படி தான் போகணும். அதுல இருந்து சிதைஞ்சேன்னா அதுக்கு பேர் தான் என்னது சிதைவு, குற்றம் அப்படிங்கிறாங்க. முதல் நூருக்கு ஈவை குற்றம் என்ற மரபு இலக்கணம் வேண்டுவதென்று அப்படின்றாங்க. அப்ப முதல் ஈரைந்து அப்படின்னா பத்து குற்றம், முதல் நூருக்கு பத்து குற்றம் என்ற மரபு இலக்கணம் வேண்டுவதென்று, பத்து குற்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு பாட்டினை ஒருவன் பாட அவனை தொடர்ந்து பின்பாட்டு போடுவான் சரியாக பாடாததை போன்று முதல் நூலோடு மறு தலைப்பட்ட வழிநூல் குற்றமாகிறது. அப்போ
பாட்டுக்காரன் நம்மளே டான்ஸ் பார்ப்போம், டான்ஸ் ஆடிட்டு இருப்போம், மானாட மயிலாட அந்த மாதிரி பக்கத்துல உள்ளவன் பார்த்து பார்த்து ஆடுவான். அத அவன் அப்படி பார்த்து பார்த்து ஆடுறதுனால அந்த டான்ஸினுடைய ஸ்ட்ரக்சரே வந்து பாக்குறவங்க வியூ வந்து குழஞ்சி போயிடும், ஒரு இதா இருக்கும். அதே மாதிரிதான் முதல் நூலை நீ ஃபாலோ பண்ணனா அதனுடைய வழி அடிப்படையில தான் போகணும், அதை விட்டு நீ தாண்டி போனோம்னா அதுதான் வந்து குற்றம் சிதைவு அப்படின்னாங்க. சரி, இந்த பத்து வகை குற்றம் என்ன அப்படின்னாங்க, நீங்க நன்னூலில் படிச்சிருக்கலாம். குன்ற கூறல், கூறியது கூறல், மிகைப்பட கூறல், மாறுபட கூடல், வலுவர் சொல்லுதல், மற்றொன்று புணர்த்தல், தெற்றன விடுத்தல், உலகமலையாமை அப்படின்னு சொல்லிட்டு நூறுபா மறந்துட்டு ஒரு பத்து வகை குற்றத்தை நன்னூலா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இங்க தொல்காப்பியத்துல ஒரு பத்து வகை குற்றத்தை வந்து சொல்றாரு. என்ன பாரு, கூறியது கூறல், சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது, மாறுகல கூறுதல், மாறுபாட்டு சொல்லக்கூடாது, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. அடுத்தது குன்ற கூறல், ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போறது. மிகைப்பட குரல், ரொம்ப விளக்குறது, ரொம்ப ஒத்த வரியில சொல்றது, ரொம்ப டெப்தா பத்து வரி பத்து பக்கம் பதினாலு பக்கம் சொல்றது. பொருளில குரல், பொருள் இல்லாம சும்மா ஏனோதானோன்னு சொல்றது. மயங்க கூறல், வடிவேலு சொன்ன மாதிரி மயங்கி 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 இலக்கணத்தை எடுத்தாலே மயக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி. கேட்போருக்கு இன்னா யாப்பிச்சாதல், என்ன சொல்றான்னே புரியல. இப்ப கூட நீங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, இவங்க என்னத்தையோ உளறிட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு ஸ்லைடை போட்டு உளறிட்டு இருக்கிறான், நம்மளும் என்னத்தையோ கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அடுத்தது பழித்த மொழியான் இழுக்கங்கூறல், இழிந்த சொற்களை பயன்படுத்தல், தவறான குற்றமுடைய சொற்களை பயன்படுத்தல், தன்னை ஒரு பொருள் கருதி கூறல், முன்னோர் கூறவும் படாது, வழக்கில் உள்ளதுமின்றி தானே ஒரு பெற. எல்லாத்தையும் தூக்கி போட்டியோ, அதெல்லாம் தூக்கி போடு, நான் சொல்றதா விளக்கம், அவ்வளவுதான், எழுதுனா எழுது, எழுதுறட்டுனா போ அப்படின்னு. பிறர் மனம் கொள்ள உரையாமை, அடுத்தவனுக்கு புரியுதோ புரியலையோ ஒரு மணி நேரம் கிளாஸ் உண்டு, நான் சொல்லுவேன், நீங்க கேட்கணும், ஃபீட்பேக் பார்க்க சப்மிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும், அதுதான். அப்ப இது எல்லாமே இருந்தது அப்படின்னா இதுதான் என்னது, குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே நூலினுடைய தொடர்புடையது. இப்ப நூல்னா என்ன, முதல் நூல், வழி நூல், அந்த வழி நூலுக்கு நான்கு வகை இருக்குது, தொகுத்தல், விரித்தல், தொகை விரி, மொழிபெயர்ப்புன்னு சொல்லி நான்கு வகை அதுல இருக்குது. அதற்கடுத்து சூத்திரம்னா என்ன, காண்டிகைனா என்ன, உரைனா என்ன. அப்ப இந்த சூத்திரம், காண்டிகை, உரை, இந்த மூன்றுலையும் என்ன மரபை நம்ம ஃபாலோ பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல தப்பு ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு பேர் தான் குற்றம் இல்ல சிதைவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த குற்றம் அல்லது சிதைவ பத்த சொல்றாங்க, அந்த பத்து வகை என்ன அப்படிங்கறத அதுல இருக்குது. அதுக்கு அடுத்தது கடைசியா ஒண்ணு வந்து 32 வகை உத்தி, ரொம்ப 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 முக்கியமானது. ஏதா இதை வந்து நீங்க எப்படி படிப்பீங்களோ படிச்சுக்கோங்க, ஒரு 32 வகை உத்தி இருக்குது. சூத்திரத்தின் கருத்து இது வேணா உணர்த்தல், நான் விளக்கத்தை மட்டும் சொல்லிருப்பேன். ரைட்டா, சூத்திரத்தின் கருத்து இது வேணா உணர்த்தல். அப்போ நூற்பாவினுடைய விளக்கம் சொல்றது ஒரு வகை உத்தி. முன் சூத்திர பொருளை பின் சூத்திரத்துக்கு இயல்புபடுத்துதல், ஏற்கனவே இந்த தொல்காப்பி நம்ம இதுல பாத்துருப்போம் பாருங்க, எழுத்ததிகாரத்துல நீங்க செகண்ட் செமஸ்டர் ஓகே. நான் இதுலயே பத்தி இப்ப இது பண்ணுவோமே, பொருளதிகாரத்திலேயே பார்ப்போம். முதல் நூற்பானது கைக்கிளை முதலா பெருந்தனை இரவா முற்பட கிளந்த எழுதினை என்ப. அப்ப முற்பட கிளந்த அப்படின்னா, அப்போ முற்பட முன்னாடி அப்படின்னா, அப்ப பின்னாடின்னு ஒண்ணு இருக்குது கான்செப்ட், அதான் முக்கியம். ஒரு நூற்பாக்கும் இன்னொரு நூற்பாக்கும் தொடர்பு இருக்குது பாருங்க. முன் சூத்திர பொருளை பின் சூத்திரத்துக்கு இயல்புபடுத்தல், கைக்கிளை முதலா பெருந்தனை இருவாய் முற்பட கிளந்த, முற்படன்னு சொல்ல வேண்டாமே, கைக்கிளை முதலா பெருந்தனை இருவாய் எழுதனை என்பன்னு சொல்லிக்கலாம். முற்பட கிளந்தனா முன்னாடி ஒரு ஏழு சொல்றோம் அப்படின்னா, அப்ப பின்னாடி ஒரு ஏழு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா திரு முன்னாடி சொன்ன ஏழு, பின்னாடி சொன்ன ஏழுன்னு வரும். கூறப்பெற்ற கருத்துக்களை தொகுத்து கூறுதல், நூற்பால வந்து தொகுத்து கூறக்கூடியது, அது ஒரு டைப்பா குத்தி. பொருள் முறையோடு பொருந்த வகை செய்து உணர்த்தல், பொருத்தமாக சொல்றது. சூத்திர பொருளை முன்மொழிந்த பொருளோடு இயைவுபட வைத்தல், இயைவுபடக்கூடியது. உரையினால் கூடுதல், உரையினால சொல்றது. வராதன இவை என உரைப்பதன் வழி வருவன உரைத்தல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதான் உண்டு இந்த தொல்காப்பியத்துல வந்து மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு வரும். அப்ப மொழிக்கு முதலாக எழுத்துக்கள் அப்படின்னா, மொழிக்கு முதலாக வந்து என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு வரும், மொழிக்கு இறுதியாக என்னென்ன எழுத்துக்கள் வரும். அப்போ வராததை வச்சு வர்றதை மட்டும் சொல்லிட்டோம்னா எது வராததுன்னு இருக்கும். இப்போ தொல்காப்பியத்துல வந்து அவு அப்படிங்கிறது மொழிக்கு இறுதியில வராது, ரைட்டா, அவு அப்படிங்கிறது சரி வராது அப்படின்பாங்க. அப்ப என்ன சொல்லலாம், அவு தவிர்த்த அப்படின்னு சொல்லிட்டா போதும். நீ 11 எழுத்துன்னு சொல்றதை விட அவு தவிர்த்த அப்படின்னு நீ சொல்லிட்டாலே மீதி 11 அப்ளிகேபிள் ஆகும் அப்படிங்கிறது ஒண்ணு, அவ்வளவுதான். இப்ப 100 பேர் நீங்க இருக்கிறீங்க, 2 பேர் ஃபெயில் ஆகுறாங்க, நான் வந்து 98 பேரையும் நான் வாசிக்கிறத விட 2 பேர் குமரன் சுபாஷ் நீங்க 2 பேர் ஃபெயில் அப்படின்னா மீதி உள்ள 98 பேரும் பாஸ் அப்படிங்கறத அர்த்தம். வருவன இவை என உரைப்பதும் வழி வராதன உரைத்ததும் அதே மாதிரிதான், இதை சொல்லிட்டு அது, அதை சொல்லிட்டு இது. அப்போ வர்றது அது என்னது, பாஸ் ஆனவங்க அதிகமா இருக்காங்கன்னு வைங்க, பாஸ் ஆனவங்க அது கம்மியா இருக்காங்கன்னா குமார் சுபாஷ் வேலை நீங்க 3 பேர் பாஸ் அப்போ மீதி எல்லாருமே ஃபெயில் அப்படின்னு சொல்லி, இதை இப்படி சொல்றது அதை அப்படி சொல்றது. முன்பு முறைப்படி கூறி ஒன்றை பின்பு பயன் கருதி முறை மாற்றி கூறுதல்,
ஒரு பொருளுக்கு இலக்கணம் கூறும்போது அதனுடைய ஒப்புடைய ஒப்புமையானவற்றை கூறுவது. அடுத்தது ஒரு சூத்திரத்துக்கு இருவகை பொருள் தோண்டின் அவற்றில் ஒன்றை துணிந்துரைத்தல், புரியும், தங்கருத்தை கூறுவது, முன்னுரைத்த முறை நின்று பிறலாமல் உரைத்தல், பிறன் உடன்பட்டதை தானும் ஏற்றுக்கொள்றது, முன் சூத்திரத்தில் கூறப்படாத பொருளை பின்வரும் சூத்திரத்தில் அமைத்தல், பின்வரப்போகும் சூத்திர பொருளை முன் சூத்திரத்தில் வெளிப்படுமாறு வைத்தல். இது ஒண்ணு, அதுக்கு பேரு மாட்டேற்று நூற்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது போயிட்டா என்னன்னு தெரியல. மாட்டேறு நூற்பா அப்படின்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நூற்பாவினுடைய தொடர்ச்சி அப்படியே போய்கிட்டே இருக்கும். நீங்க வந்து எழுத்ததிகாரத்துல இது உயிர்மயங்கள் புள்ளிமயங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும். உடியின் கிளவி உதிமறை ஏற்றே, உதிமர கிளவி மெல்லெழுத்து ஏற்றே, மெல்ல அப்படின்னு ஒவ்வொரு நூற்பாவினுடைய கனெக்டிவிட்டி அப்படியே போய்கிட்டே, சங்கிலி மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதற்கு அடுத்தது பாருங்க, பின்னர் கூறுவது என்றுரைத்தல், முன்னரே கூறுவது என்றுரைத்தல், வழக்கில் இல்லாத பொருளுக்கு தானே குறியிடல், ஒரு பொருளை சொல்லும் பொழுது அதற்கு உரித்தாண்டி பிற பொருளுக்கு பொதுவாக முடிந்தமை காட்டல், நூலாசிரியர் கருத்து இதுவென உறுதியிட்டு கூறுதல், ஒரு சூத்திரத்தின் பொருள் பல பொருட்களை ஏற்குமாயின் அவற்றில் நல்லதை கொண்டு உரைத்தல். நிறைய பொருள் வந்தா இதுதான் பைனல், இதை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. தொகுத்துக்குரிய சொல்லான் பிறிதொரு பொருள் வகுத்து காட்டுதல். இது இல்லாம இன்னொன்னே நம்ம சொல்றது, பிறர் கருத்தை மறுத்து தன் துணியை கூறுதல். இதெல்லாம் தப்பு, நான் சொல்றதுதான் கரெக்ட் பெஸ்ட்ன்னு சொல்றது. பிற நூலாசிரியர் கருத்தை கூறுவது, அவரும் சொல்லியிருக்காரு அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. தான் அறியா பொருளை பிறர் கூறியவற்றால் உடன்படுதல், எனக்கு தெரியல அவங்க சொல்லியிருக்காங்க அதை ஏத்துக்கலாம்னு சொல்றது. ஒரு பொருளை கூறும்போது அதற்கினமான பொருளை அதற்கினமான இன்னொரு பொருளையும் சேர்த்து சொல்வது, எதிர்காலத்து வருவது நோக்கி அதற்கேற்ற இலக்கணம் உரைத்தல். தொல்காப்பீடு தான் சொல்லுவாரு ஒவ்வொரு நூற்பாலையும் இதுதான் கிடையாது, பின்னாடி வர்றதையும் நீங்க உங்க காலத்துல வர்றதையும் நீங்க இதுல ஏத்துக்கலாம்னாங்க. சொல்லினால் பெறப்படும் பொருளோடும் எடுத்தோது யாங்கும் கொள்ள வைத்தல் அப்படிங்கிறாங்க. உள்பொருள் அல்லாதன அல்லதனை உள போல தந்து இணைய உரைத்தல், இல்லாதவற்றை இருக்கிற மாதிரி சொல்றது, பல பொருள் கொள்ள வைத்தல், உய்த்துணரும்படி கூறுதல் அப்படின்னு சொல்லிட்டு 32 வகையை உத்தி சொல்லுவாங்க. இது என்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. இதோட மரபியலும் நம்ம தொல்காப்பியம் பொருளதிகாரம் ரெண்டுமே வந்து முடியுது. இதுல இருக்கிறது ஒவ்வொன்றுமே முக்கியமானது. இளமை பெயர்கள், ஆண்பால் பெயர்கள், பெண்பால் பெயர்கள், உயிர் பாகுபாடுகள், 4 வர்ணாசிரம தர்மம், அது வந்து அந்த இது முக்கியமானது. அப்புறம் நூல்னா என்ன, முதல் நூல்னா என்ன, வழி நூல்னா என்ன, நூலினுடைய இலக்கணம் அல்லது சூத்திரம்னா என்ன, காண்டிகைனா என்ன, உரைனா என்ன. அப்ப இந்த மூணை சூத்திரம் காண்டிகை உரையை நம்ம பயன்படுத்துறப்போ தப்பா பயன்படுத்தி அதுக்கு பேர் சிதைவு இல்ல குற்றம்னு சொல்றாங்க. அந்த 10 வகை குற்றம்னா என்ன, 32 வகை உத்திகள் என்ன அப்படிங்கறதோட இந்த பாடத்தை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது விவாதங்கள் கேள்விகள் இருந்தா தாராளமா கேளுங்க. சொல்லுங்க சார். அந்த 32 உத்திகள் நம்மளே கொஞ்சம் ஈஸியா எளிமையா எழுதிக்கலாமா சார்? நம்ம அந்த 32 உத்திகள் தாராளமா, நான் என்ன சொல்றேன் அத வந்து என்ன அப்படின்னா, அந்த 32 உத்தியினுடைய பேரையும் விளக்கத்தையும் மட்டும் என்னன்னு பாத்துக்கோங்க, ரைட்டா? சும்மா ஒரு ஓவரலா மீனிங் மாதிரி பாத்துக்கோங்க. பெரும்பாலும் அந்த கேள்விகளை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. இப்ப மரபியல இருந்து நீங்க மத்த சொன்ன டாபிக் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் தெளிவா படிச்சு 32 உத்தியை விட்டுறலாமே நம்ம, ஓகேவா? 7 கேள்வி சொல்லியிருக்கேன், 6 கேள்வி நீங்க தெளிவா படிச்சுட்டா அந்த 6ல இருந்து ஒரு கேள்வி வரப்போகுது, அல்லதுன்னு போட்டு ஒரு கேள்வி வரப்போகுது, ரைட்டா? அப்ப இந்த 32 உத்தியை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஏன் 32 உத்தியை பாருங்கன்னா, சப்போஸ் ஒரு 2 மார்க்ல கேட்கலாம், மாறுகோள கூறல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டனா, நீங்க சும்மா அந்த 32 உத்திக்கு நூற்பாவுக்கு அந்த லெப்ட்ல கொடுத்துருக்கு விளக்கம் என்ன என்னங்கிறத ஓரளா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா, லெப்ட்ல உள்ளதை சப்போஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீ ரைட்ல உள்ள விளக்கத்தை நீங்க முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா எழுதிடலாம், அவ்வளவுதான். இப்ப எடுத்துக்கிட்டா நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப இங்க பாருங்களேன், ஒண்ணும் இல்லை, ஞாபகம் கூறல்னு இருக்கு 31. ஞாபகம் கூறல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், அப்ப நீங்க பல பொருள் கொள்ள வைத்தல் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் முன்னாடி, அப்ப பல பொருளை கூற வைத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு நீங்க வச்சுக்கணும். வச்சுக்கிட்டீங்கன்னா, இல்ல சப்போஸ் உயித்து கொண்டு உணர்தல் அப்படின்னு என்றால் என்னன்னா, உயித்துணரும்படி கூறுதல், உயித்து கொண்டு உணர்தல், 2 மார்க்குக்காக மட்டும் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல கட் ஆயிரும்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் நம்ம பேசிக்கலாம், திருப்பி ரீகனெக்ட் பண்ண வேண்டாம். சொல்லுங்க சொல்லுங்க சார். மரபியல் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிபீட் கொஞ்சம் சொல்லுங்க சார். மரபியல் புரியல, நீங்க கிளாஸ் லேட்டா தான் வந்தீங்களா? ஆமா சார், ஆமா சார், நான் நீங்க செகண்ட் வரும்போது நான் வந்தேன் சார், எனக்கு கனெக்ட் ஆகல. ஒண்ணும் இல்ல, மரபியல்ல வந்து உயிரினங்களுடைய பெயர்களை பத்தி சொல்றாங்க,
இளமை பெயர்கள்னு சொல்லிட்டு ஒரு 9 பெயர்களை சொல்லுவாங்க. ஆண்பால் பெயர்கள், பெண்பால் பெயர்கள், அதுல ஒன்னும் இல்ல, நீங்க அது ஒண்ணும் பயப்படாதீங்க. அதுல ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க, அந்த டைம் டேபிளை மட்டும் நீங்க படித்தா போதும். இப்ப நான் எடுத்துக்காட்டா அந்த டைம் டேபிளை காமிக்கிறேன். அதுல முதல்ல இளமை பெயர்கள், உயிரினங்களை எதெல்லாம் இளமை பெயர்கள், பரப்பனவனுடைய இளமணி பெயர்கள், ஊர்வன, ஒவ்வொரு உயிரினங்களுடைய இளமை பெயர்கள் என்னன்னு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் டேபிளை நீங்க படிச்சுக்கோங்க, அது நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதுதான் நான் வகுப்புலயே சொன்னேன். அப்புறம் உயிரினங்களுடைய ஆண்பால் பெயர்கள், யானையினுடைய ஆண் ஆண் யானை எப்படி சொல்லுவோம், ஆண் குரங்கு எப்படி சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒரு 21 பெயர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்பால் பெயர்கள், பெண் யானையை என்ன சொல்லுவோம், பெண் குரங்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்றோம். இதான் வந்து ஆண்பால் பெயர்கள், பெண்பால் பெயர்கள், இளமை பெயர்கள். நான் வேற ஒன்னும் சொல்லல. இந்த டைம் டேபிளை நீங்க கட்டாயம் மனப்பாடம் பண்ணா மட்டும்தான் எழுத முடியும். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், வேற ஒண்ணு இல்ல. வேற ஹலோ, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், இப்போ ஆண்பால் பெயர்கள் வந்து இப்போ எருமை, ஒருத்தல், ஏறு, போத்து, கண்டி அப்படின்னு சொல்லியா ஏதாவது ஒண்ணு எழுதுனா போதும். புரியல புரியல. இப்போ இப்போ புல்வாய், எருமை, ஆடு அப்படின்ற ஒரு 4 ஆப்ஷன் இருக்குல்ல சார், ஒருத்தல், ஏறு, போத்து, இரவை, கலை, ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு காமனா இருக்கு பாருங்க, இப்ப கீழே பாருங்க, போத்து 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 போத்துன்னு ஒரு 5 இதுக்கு போத்துன்னு பேர் வந்துருக்கு. அதை நீங்க காமனா படிச்சுக்கலாம், லெப்ட் சைட்ல உள்ள பேரை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்ப அதுல நீங்க போத்துன்னு ஒண்ணு எழுதுனா அதை குறைக்கவே முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு பேர் தான் இருக்குது, ரைட்டா? அடுத்த மேல பாருங்க, ஒருத்தல் ஏறு, ஒருத்தல் ஏறு, ஒருத்தல் ஏறுன்னு 4 இடத்துல இருக்குது, ஓகேவா? அந்த மாதிரி உள்ளது படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு லெப்ட் சைட்ல உள்ள வார்த்தைகள் தான் ஞாபகப்படுத்தும். சோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தயவு செய்து நாங்க யாருமே க்வெஸ்சன் எடுக்க மாட்டோம். க்வெஸ்சன் எடுக்கிறவங்களுடைய மனநிலையை பொறுத்துதான் உண்டு. அவங்க கையில சிலபஸ் போறப்போ புக்கை வச்சு அவங்க அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதனுடைய அடிப்படையில தான் எடுப்பாங்க. இப்ப நான் கேள்வி எடுத்தேன் அப்படின்னா தொல்காப்பிய 5 மார்க் கேள்வியில தொல்காப்பியத்தினுடைய உயிர் பாகுபாடுன்னு நான் கேட்பேன். பெரிய கேள்வியில ஆண்பால் பெயர்கள் இல்ல பெண்பால் பெயர்களை விளக்குன்னு கேட்பேன். இல்லாட்டா 32 வகை உத்திகளை எழுதுன்னு கேட்பேன். நான் இந்த கேள்வியை கேட்பேன். நான் இப்ப என் கையில நீங்க பொருளாதாரம் கொடுக்காமலே க்வெஸ்சன் எடுங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். 2 மார்க், 5 மார்க், 10 மார்க் முதற்கொண்டு எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. இன்னொரு வாத்தியாரை வந்து அவர் எந்த பேசிக்ல எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது, புரியுதா? அதனால இதுல இதுதான் வரும், இதுதான் வராதுன்னு அறுதிட்டு இங்க இந்த சப்ஜெக்ட் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா சப்ஜெக்டுமே இதுதான் கேள்விகள். இதான் பதில். ஓகே, தேங்க்யூ.